நாட்டு பூவை பாருங்க, வாழைப்பூவை நல்லா பெருசா இருக்கு. கொய்யா மரத்தை பாருங்க, நாட்டு கொய்யா தான் இது. இன்னைக்கு இந்த கொடியில இருக்கிற கிழங்கத்தான் எடுத்து அவிச்சு கொடுக்க போறோம். முதியோருக்கு, மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் இதைத்தான் இந்த கிழங்கு எடுத்தா சீனி கிழங்க அவிச்சு கொடுக்க போறோம். இது சிந்தாமணி கிழங்கு. இது வந்து நல்லா சகப்பா இருக்கும். சிந்தாமணி கிழங்கு இது, எதுவுமே போடாம அப்படியே இதான் இயற்கையா முளைச்சது. இது இன்னைக்கு எடுத்து தான் அவிச்சு கொடுக்க போறோம். சிந்தாமணி கிழங்க இதை புடுங்கிடலாம். அப்படியே இருப்போம்மா, அப்படியே இருக்கட்டும். அடியில ஊரா பயிற்சி பயிற்சி கிடக்கு. உள்ள பரும்பரும் கிழங்கா இருக்கு. நல்லா வெட்டணும். கிழங்க வெட்டிதான் நம்ம சல்சம் இந்த இருக்கு. நேருக்கு எடுத்தீங்க கிழங்கு பாத்தியா? பெருசு வச்சா உள்ள அடக்குமாமா, தூர் தூரா நிக்க. கை எடுத்துக்கோ, நான் வெட்டிக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு மண்புழு பூராம. மாட்டு சாணமும் ஆட்டு புழுக்கதா பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க அடியில இருக்கு. எத்தனை அடியில இருக்கு பூராமே சிந்தாமணி கிழங்கு தான் பாருங்க. வேற பாருங்க எப்படி போகுது. அடியில இழுக்க இழுக்க கிழங்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இதை எடுத்து இன்னைக்கு அவியல் போட போறோம். உள்ள போன பெரிய கிழங்க சார், கூட பெரிய பெரிய கிழங்கா அடக்கு தூ புடுங்கணும்னா. இந்த செடிகளுக்கெல்லாம் உரம் பாருங்க. மண்புழுவை உள்ள கொத்த கொத்த எப்படி வருதுன்னு பாருங்க. பாருங்க இதெல்லாம் நல்ல உரம் தான் செடிகளுக்கு. கிழங்க வெட்டுறதுக்குள்ள இருக்கு பாருங்க.
Channel purchinda, subscribe pannunga, bell button click pannirunga. Thanni thanni minal vaattu maari irukkunga, chavakkaattu thanni super thanni idu. Kalaga kaliya kaliyaachu vaanga adichu. நல்லா வெந்துருச்சு வெட்டலாமா Gracias.
மாங்காய் பாருங்க பூ பிஞ்சி இதெல்லாம் இந்த எல்லாம் பிஞ்சி சுத்தி இருக்கு பாரு இந்த பாருங்க பாருங்க பால் எப்படி வருது அரிசி மங்கா புளிக்கி புளிப்பு தோப்பு எல்லாரும் ஊறுகாய் போடுற மங்கா ரொம்ப நல்லா இருக்கு கிழங்க பாருங்க உள்ள எப்படி வந்திருக்கு கிழங்க பாருங்க என்ன கலர்ல இருக்கு மஞ்சளா இருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு தேனா இருக்கு சாப்பிட இனிப்பு நல்ல இனிப்பு சுவையா இருக்கு எல்லாம் இது மாதிரி செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப முதல் நல்லது இது நல்லா பச்சைத்தண்ணில வேக வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது எல்லாம் செஞ்சு பாருங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க I don't know.